பாசத்திற்கு அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நாம பார்க்க போறது கங்குவா படத்துடைய ரிவ்யூ தான். கங்குவா பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸ்டோரி லைன் அப்படின்னாக்கா 2024 கரண்ட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்குது மனித குலத்துக்கு விரோதமா. அதாவது சிறுவர்கள் எல்லாருமே பிடிச்சு அவங்களுடைய மூளைக்குள்ள அதீத சக்தி ஊட்டப்பட்டோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நரம்பு மண்டலம் மூளையோட நரம்பு மண்டலம் மூலமாக அந்த சக்தியை வந்து மூளைக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும்பொழுது ஜூடோ அப்படிங்கிற ஒரு சிறுவன் அந்த ஆராய்ச்சி கூடத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு ஓடின சிறுவனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரும் இராணுவப்படையே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் படை பல முரட்டுத்தனமான ஆயுதங்களோட பின்தொடர்ந்து விரட்டி போறாங்க. இந்த சிறுவன் போய் சேர்ற இடம் எது அப்படின்னா வேற வேற நாடுகள் தான். கோவால இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட போய் சேருது. பிரான்சிஸ் நம்ம சூர்யா அவர்கள் தான் இளமை துள்ளலோட செம்மையா ஒரு ஸ்டோரி லைன் அவருக்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைகளத்துல இது இப்ப 2024 வந்து பயணிச்சிட்டு இருக்கு. இப்போ சூர்யா அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இந்த சிறுவனுக்கும் நம்ம சூர்யா அவர்களுக்கும் என்ன கனெக்டிவிட்டி, என்ன உறவு முறை, எதனால இந்த சிறுவன் சூர்யா கிட்ட போறாரு அப்படிங்கிறது எல்லாமே பிளாஷ்பேக்ல இன்னொரு ஸ்டோரியா வந்து சொல்றாங்க. இது பிளாஷ்பேக் கிடையாது, முன்ஜென்ம கதையா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இவனை இந்த ஜென்மத்துல வந்து அந்த வெட்டி வந்த பெரும் படையோட போரிட்டு இவர் வந்து காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திலோட ஸ்டோரி. அதுவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னொரு ஸ்டோரியும் வந்து ஓபன் ஆகுது. அந்த ஸ்டோரியில் என்னன்னாக்க ஒரு 5 வகை நிலவுகள் வந்து இருக்குது. அதுல மிக பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு, மிக நல்ல ஒரு நிலப்பரப்பு அப்படின்னாக்க பெருமாச்சி அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மன்னன் ராஜா அப்படின்னு சொல்ல முடியாது, தலைவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்த மக்களுக்கும் தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம கங்குவா கேரக்டர் வந்திருக்கு. கங்குவோட அப்பா வந்து தலைவர், தலைவரோட பகை நம்ம கங்குவா. இப்போ இந்த கங்குவா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்து ஏற்படுது. என்னன்னா ஆங்கிலேயர்கள்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா, வேற இடத்துல இருந்து ஒருத்தவங்க இந்த 5 வகை நிலங்களையும் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வராங்க பல காரணங்களுக்காக. அதுல முக்கியமா பெருமாச்சி தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய லேண்டும் கூட, அதே நேரத்துல நல்ல லேண்டும் கூட. ஸோ அதனால அந்த நிலப்பரப்பை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வர்றாங்க. இதற்கு பல சூழ்ச்சிகள் வழக்கம் போல நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல பல வரலாற்று படங்கள் நம்ம பாகுபலியே எடுத்தாலும் இந்த துரோகம் தான். ஸோ அந்த துரோகம் பண்ணக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக காய நகர்த்துவாங்க. அதே மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் வந்து இங்கேயுமே வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சி நம்ம கங்குவா கேரக்டர் அடிச்சு தும்சம் பண்ணுது. இப்போ துரோகம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா, அப்படி தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த துரோகம் பண்ணினவங்களுடைய புள்ளைய வந்து வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, ஒரு பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கங்குவா கேரக்டர் வந்து தள்ளப்படுது. இப்போ கங்குவா கேரக்டர் இந்த குழந்தையை காப்பாத்துமா, ஏன் அப்படின்னா துரோகம் பண்ண ஒட்டுமொத்த துரோகம் பண்ணே மட்டும் இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிச்சிடணும் அப்படிங்கறது அந்த கூட்டத்தினுடைய விதிமுறை. ஆனா அந்த விதிமுறையை மீறி இந்த குழந்தைய வந்து சூர்யா அவர்கள் எப்படி காப்பாற்ற போறாங்க. அதே நேரத்துல அங்கிருந்து வரக்கூடிய எதிரி படையிடம் இருந்தும் அந்த பெருமாச்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பையும் அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களையும் எப்படி சூர்யா அவர்கள், அதாவது கங்குவா அவர்கள் காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய, அதாவது இன்னொரு கதையினுடைய ஸ்டோரி லைன். இப்போ இந்த ரெண்டுக்குமான கிளைமேக்ஸை நோக்கி தான் வந்து படம் அடுத்தடுத்த கட்டமாக வந்து நகர்ந்துகிட்டே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, எதெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ப்ளஸ் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி தான். 100% 100%க்கு 100 சரியான ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. மிகச்சிறிய குறைகள் இருக்கா அப்படின்னு அதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டிங் கேப்சர் பண்ணிருக்க விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து பிரிச்சு மேஞ்சிருக்கிறாங்க. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அதே நேரத்துல உணர்வு உணர்வு உணர்வு, எந்த இடத்துல உணர்வை காட்டுமோ அந்த இடத்துல வந்து அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல பிரம்மாண்டத்தை காட்டுமோ அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஷாட்ஸ் ரொம்ப நேர்த்தியா வந்து பண்ணிருக்கிறாரு நம்ம வெற்றி சார். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட், செம்மையா இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிறது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். அதாவது சினிமாட்டோகிராஃபி வந்து எப்படி வந்து பிசுறு திட்டாமல் அடித்தாங்களோ அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் கூட பிசுறு திட்டாமல் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஏன்னாப்பா அந்த இடத்துல இப்படிலாம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலோ இல்லைனாக்கா இப்போ இந்த நிகழ்காலத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலோ எதுவுமே வந்து இல்லை. அதை பார்க்கும்போது டோட்டலாகவே வந்து நம்ம இந்த நிகழ்காலத்தை மறக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். சின்ன சின்ன ஆயுதங்கள்லேருந்து அவங்களுடைய உடைகள்லேருந்து எல்லாமே வந்து உடைகள் சொல்கிறத விட அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம
கிரீடம் கிரீடம்ல கிரீடம் வைக்கக்கூடிய இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து அப்படியே அந்த உலகத்துக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் 100% வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 100% செம்மையாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். உண்மையிலேங்க தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் வந்து அந்த நடிகர்கள் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் இயல்பு தான். இப்போ அவ்வை சண்முகில கமலஹாசன் சார் தான்ங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தசாவதாரம் படத்தில் அத்தனை கெட்டப் போடுறாங்க. ஏதாவது சில கெட்டப்லாம் கமலஹாசன் மாதிரியே வந்து இருக்காது, உலகநாயகன் மாதிரியே இருக்காது. ஸோ அது மாதிரி தான் வந்து இதையுமே வந்து நம்ம குறையா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. யார் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியுது. ஷார்ட்ஸ் வேகமாக போகிறதுனால ஒரு சில இடங்களை டக்குன்னு வந்து முத எடுத்த உடனே வந்து கிரகிக்க முடியல. அவ்வளோதானே தவிர மேக்கப்பில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. செம்ம மாசாக வந்து செதுக்கி எடுத்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர் வந்து சொல்லலாம். காஸ்டியூம் டிசைனருமே அந்த பக்காவாக இப்போ அந்த பிரான்சிஸ் கேரக்டர் 2024 பயங்கர கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் அந்த 1000 வருடங்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அதையும் வந்து மிக 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 சிறப்பாக செதுக்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே சிறப்பான ஒரு சம்பவம் அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம சுப்ரீம் சுந்தர் சுந்தர் அவர்களை தான் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா அடிச்சு அடி பறந்தோம் வச்சோம் அப்படின்றது இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளோட அந்த உலகத்தில் இருந்து அந்த ஃபைட்டை அப்பம்போது ஒரு ஃபைட் பண்ணாங்கன்னா எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஐடியா ரீதியாக வந்து நம்ம பின்னாடி இன்னும் சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு, அது பின்னாடி சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சுப்ரீம் மாஸ்டர் வந்து ஒரு 90% வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிச்ச 10% என்னென்ன கேட்குறீங்க அதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் படத்தில் டான்ஸு பின்னி படம் எடுத்துட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங்லாம் வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக வந்து இருந்தது. துள்ளலோ இனிமே துள்ளலோட இருந்துச்சு. அதுக்கப்புறமா மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக எல்லா பாட்டுமே ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் லாஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த களத்தில் இறங்குற போருக்கு போகிற பாட்டாக இருக்கட்டும், தீம் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரித்து மேஞ்சிருக்கிறாரு டிஎஸ்பி அவர்கள். சூப்பர் 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 அந்த இந்த படத்தை வேற லெவலில் வந்து கொண்டு போயிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சிறுத்தை சிவா அவர்களுக்கு தான். ஏன் அப்படின்னா ஒரு படம் வந்து நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி மூவியாக வந்து நிற்கணும் அப்படின்னாக்க அதுக்கு இயக்குநருடைய சரியான அணுகுமுறை மிக மிக அவசியம். அது வந்து 100% இங்கே ஒர்க் ஆகிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்டன் மாஸ்டராகட்டும், காஸ்டியூம் டிசைனராகட்டும், ஆர்ட் டைரக்டராகட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம சிறுத்தை சிவா அவருடைய அந்த அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலும் அதை கரெக்டான இடத்துல வந்து பயன்படுத்தணும், கரெக்டான இடத்துல வைக்கணும் இல்லையா? ஸோ அதையுமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் நடிகைகள் எல்லோருமே வந்து தங்களுடைய பங்களிப்பை மிகச்சரிய 100% கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சூர்யா அவர்கள் வேற லெவல். அவருக்கு வந்து வாழ்த்துறதுக்கு வார்த்தையிலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து போட வைக்கணும், அதை கரெக்டான லெவலில் வந்து பயன்படுத்தணும். இந்த மீட்டருக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அது எல்லாமே வந்து டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் டைரக்டர் அவர்களுக்கு இயக்குனராக இந்த படத்தில் சிறுத்தை சிவா அவர்கள் 100% ஜெயிச்சிருக்கிறாரு. 100% சரியாக தன்னுடைய ஒர்க்கை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா டைலாக்ஸுங்க. டைலாக்ஸ் உண்மையிலே இந்த காலகட்டத்தில் இருக்க மணிக்கும் வந்து இல்லை, அதே நேரத்தில் சுத்தமாக புரியாமல் அந்த காலகட்டத்தில் போகிற மணிக்கும் இல்லை. ரெண்டுக்கும் ஈக்குவலாக ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலையும் இருக்கணும், அதே நேரத்தில் இப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கிறத வந்து செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டான ஒரு மீட்ஸில் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த கதாபாத்திரத்தோட வடிவமைப்பை பற்றி நம்ம பேசி ஆகணும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போவோம், ஏன்னா படம் அவ்வளோ பெரிய படம். கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சில விமர்சனங்கள் வந்து வருது. என்ன எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்காங்க, எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு குழுவும் அதாவது ஒவ்வொரு நிலப்பரப்பை சார்ந்த மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? பெருமாச்சி இது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அவங்களுடைய பெர்ஃபார்ம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் உணர்வு ரீதியாக. அதே நேரத்தில் அந்த அராத்தின்ற ஏரியான்னு நினைக்கிறேன், அந்த ரத்தத்தை வந்து ரத்தத்தாலே குளிச்சு அந்த மனித உடல் எப்போ பார்த்தாலும் மிதந்துக்கிட்டே இருக்குமே, எலும்பு கூடலாம் இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது வில்லன்ஸ் ஏரியாவில் ஒன்று.
அதுல இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மனநலம் குன்றியவர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பொண்ணுங்க பேசும்போது கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களையே அப்படி கொன்று குவிக்கிறவங்க எந்த உயிரையும் உயிராக மதிக்காமல் சைக்கோவாக தானே இருப்பாங்க. ஸோ சைக்கோக்கள் அப்படிதானே ஒரு அன்பு அப்நார்மலாக காமிக்கிறாலும் தப்பு கிடையாது. ஸோ அதுவும் அந்த காலகட்டத்தில், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வேடம் விட்டு சுற்றிட்டு இருக்காங்க, வெளியூர் வேஷம் உள்ள ஒரு வேஷம், ஆனால் அப்போ உள்ள சைக்கோக்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாகரீக வளர்ச்சியில் பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு நடவடிக்கைகள் உடல் மொழிகள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி இருக்குது. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்பாக போய் பார்த்தோம்னாக்கா நிச்சயமான முறையில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு குழுவுக்கும் என்ன ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு அணுகுமுறைகள் இருக்கலாம். மற்றபடி பொறாமை ஏற்றத்தாழ்வு அதெல்லாமே வந்து எல்லா காலகட்டங்களையும் இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஆதிவாசியை வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு நடை உடை பாவனை அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து மிக சரியாக வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை யோசித்து வந்து சிறுத்தை சிவா அவர்கள் ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த படத்தினுடைய கதை அண்டு கதை களம் எல்லாமே வந்து சூப்பர். அடுத்ததான் மைனஸ் பார்க்கலாமா? இதில் ப்ளஸஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டு கூட மிக அழகாக தங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணால் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள். அது இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிஜி அண்டு விஎஃப்எக்ஸ். இந்த ஒரு விஷயத்தை எப்படி சாத்தியமாகினாங்கன்னே தெரியல, உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இன்னமும் வந்து பிரம்மாண்டம் அந்த பெரிய படம் அப்படின்னாக்கா நிறைய பெரிய படங்கள் பாகுபலி அதெல்லாம் இருக்குது. ஹிட்டில் அதெல்லாம் தாறுமாறான ஹிட் அதை வந்து அடிச்சுக்க முடியாது. படமும் நல்ல படம் தான், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சிஜி ஒர்க்கு இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும், நம்மளே நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா அவர்கள் வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கும்போது ஒரு ஆபத்து வரும், பிரபாஸ் அவர்கள் வந்து அந்த நாடை வந்து காப்பாற்றுவார். அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பு போகிறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப பக்காவான ஒரு சிஜி ஒர்க்கு ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே 100% நேர்த்தியான ஒரு ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மைனஸ்களும் இருக்குது. என்ன அப்படின்னா திரைக்கதை மிகப்பெரிய அளவில் ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீக்காக இருக்குதுனாக்க ரெண்டாவது பாட்டுக்காக இங்கே நிறைய விஷயங்கள் வந்து இடையிலே விடப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலும் இந்த அளவுக்கு விட்டிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் தான் முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த இந்த ஸ்டோரியை இப்படியே முடிச்சுட்டு ஏதோ ஒரு லைன் ரெண்டு லைனை மட்டும் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு லீடாக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா உண்மையிலே தரமான ஒரு சம்பவமாக வந்து இருந்திருக்கும். அந்த திரைக்கதையில் சின்னதாக வந்து ஒரு கோட்டை விட்டதை வந்து நம்மளால் வந்து உணர முடியுது. ஸோ இன்னும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதை அப்படின்னு வரும்போதே அதுக்குள்ளே காட்சிகளுமே வந்து வந்துடும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது கங்குவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்போது சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் யோசிக்கிற மாதிரியே துரோகம் பண்ணது எவனோ அவனை மட்டுமே ரிவெஞ்ச் எடுத்து அவனை மட்டுமே வந்து கொள்வது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமாங்கிறது அந்த கங்குவா கேரக்டரே வந்து கொஞ்சம் ஒரு படி கீழே இறக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து உண்டாக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவே ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யார் வந்து துரோகம் பண்ணாங்களோ அந்த துரோகம் பண்ண வச்சது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்துக்கணும் அந்த கேரக்டர், அப்படி பண்ணலை சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு கோட்டை விட்டுருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் திரைக்கதையில் ஒரு சருக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அவ்வப்போது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பிரான்சிஸ் கேரக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் வந்து திரைக்கதையை இன்னும் வலு சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த திரைக்கதையில் அந்த உறவு முறையை வந்து கரெக்டாக வந்து பில்டு பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயமும் தோணுச்சு. என்னதான் அந்த சிறுவனுக்கும் அந்த கங்குவா கேரக்டருக்குமான அந்த எமோஷனல் சீன் எல்லாமே கடைசி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆனாலும் யாருமே வந்து மிகப்பெரிய அளவில் கண்ணீர் ஒடிச்சு அந்த மாதிரிலாம் பார்க்கல. ஆனால் விசுவாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சீன் 5 சீனுக்கு ஒரு படத்தில் 4 தடவை 5 தடவை கண்ணீர் சிந்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு இல்லையா. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா என் பிள்ளை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு தீயில போய் குதிக்கிறான். அப்போது இவன் அட்லீஸ்ட் தாய் மாமா உறவாவது வந்துக்கணும் இல்லை, ஆனால் என் பையன் சொல்லி பிரகடனப்படுத்துகிறாரு. அப்போ அது என்ன
கடைசி ஐயான்னு வேற இந்த பையன் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முரண் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஒரு 10% பெண்டிங் சொன்னேன் இல்லையா. இந்த முதல்ல சீன் இருக்கு இல்லையா, முதல்ல சீன் ஃபைட்ல வந்து ஆல்ரெடி வந்து அவரு அந்த முதலே திசை திருப்பி கூட்டு போய் இப்ப திருப்பி அந்த பையனை பார்த்து முதலே போகும்போது அவர் பின்னால இருந்து மேல இருந்து குதிப்பாரு, அப்பவே அந்த ஃபைட் சீன் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவ்வளவு தூரம் லென்த்தா கொண்டு போறது வேஸ்ட். ரெண்டாவது ஒரு முதலையோட வேகத்தை விட இவர் வந்து அப்பக்கப்ப முங்கி முங்கி நீந்தி நீந்தி போய் அவர் அந்த முதலைகிட்ட போய் அதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது ஏற்புடையதா வந்து இல்லை. ரெண்டாவது முதலைக்கு முன்னால முதல்ல முன்னாடி போயிட்டு இவர் பின்னாடி நீந்தி போய் முதலைக்கு முன்னால வந்து எந்திரிச்சுவார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காட்சி அமைச்சது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து அடிச்சுட்டே இருப்பாப்ல கிளைமேக்ஸில், ஆனால் பின்னால் சூர்யா அவர்களுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் நின்று வேடிக்கப்பட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்டை வந்து தவிர்த்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 10% அது தான், மற்ற எல்லா இடத்துலையுமே சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நம்ம சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். அதுக்கப்புறமாக மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த சின்ன பையனுக்கு ஒரு இடத்துல மட்டும் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி பெயிண்ட் விளம்பரத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரே ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு 2-3 ஷாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இப்படி தடை விட்ட மாதிரி இருந்தது. மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து மேக்கப் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மைனஸாக தெரில, கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பெங்காடு காட்டுப்பகுதியில் பெண்கள் எல்லாரும் மூலிகை பறிக்க போகும்போது ஒரு பெரிய ஆபத்து வரும், அதில் ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே சீன் எல்லாமே செம்ம சீன் தான். அதில் இந்த சவுண்ட் மிக்சிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி இருந்தது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஒரு தகவலை ஷேர் பண்ணும்போது அங்கேருந்து ஸ்க்ரீன்லேருந்து தகவலை ஷேர் பண்ணுறாங்க, அந்த தகவல் வந்து அப்படியே சைடு ஸ்பீக்கர் வழியாக இப்படி போ ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு காட்டிலேருந்து அடுத்த காட்டுக்கு போகுதுங்கிறத இன்னும் நல்லா நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ அந்த மாதிரியாக உணர முடியாமல் போனதுக்கு சவுண்ட் மிக்சிங்கில் ஒரு சின்ன கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்லேயே சவுண்ட் மிக்சிங்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னும் சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கணும் பிஜிஎம் அதை எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய மைனஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன ப்ளஸ்ன்னு சொன்னால் இப்போ மைனஸ்னு சொல்கிறீங்களா, அது வந்து மியூசிக்கில் ப்ளஸ்ஸு, ஆனால் பின்னணி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிகப்பெரிய மைனஸ்ஸு. இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து இது. ஏன்னா ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபீல் போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு அமைதியான ஒரு அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவில் மியூசிக் இருந்தால் பரவாயில்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மியூசிக் இருக்குது. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல டின் அது வாட்டி அடிச்சு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தவிர்த்து இருந்திருக்கலாம். என்னமோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே வந்து பிஜிஎம்ஏ போட்டு போட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சைலண்ட்டு, ஏன்னா நிசப்தம் இருந்தால் தான் சத்தத்தை ரசிக்க முடியும். சத்தம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னாக்க சத்தத்தை ரசிக்க முடியாது இல்லையா. ஸோ சத்தமும் நிசப்தமும் சேர்ந்தது தான் வந்து அந்த இசையை நம்மளை வந்து ரசிக்க வைக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிறுத்தை சிவா அவர்களுக்குமே வந்து ஒரு இயக்குனராக ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு திரைக்கதையாக வந்து இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ண வேண்டி இருக்குது இந்த கதை படத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்க, எனக்கு வந்து ஸ்டண்ட் ரொம்ப பிடிக்கும். முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் சண்டைக்காகவே பார்க்குற ஒரு பெரும் கூட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் தீனி போடுற வகையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு மேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தில் எப்படி மேக்கிங் பண்ணியிருக்காங்க, எப்படி அளவு அந்த படத்தை வந்து விஷுவலாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் சரியான ஒரு தீனி 100%, 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அதுக்கப்புறமா மூணாவது முக்கியமான விஷயம், வேறு ஒரு உலகத்தை நான் அப்படியே வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஜார்னரில் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவருக்கு இது வந்து நல்ல ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும் இந்த படம். ஸோ இந்த மாதிரி பல வகையான மனிதர்கள் ரசிகர்களுக்கு தீனி போடுற வகையில் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் போனோம்னா சிரிக்கவும் செய்யணும், அளவும் செய்யணும், எமோஷனலாக கனெக்ட் ஆகணும், லவ் ஃபீலிங்கும் இருக்கணும், இந்த மாதிரி பல கலவையான ஒரு கமர்ஷியல் படத்தை தான் நாங்கள் வந்து விரும்புவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கிடையாது. கண்டிப்பாக அவங்கள 100%ல் ஒரு 50% கூட திருப்திப்படுத்தாது. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து இதை எதிர்பார்க்க வேண்டாம். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு திரைப்படம், ஹாலிவுட் திரைப்பட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்த சீக்வன்ஸ்லேயே தான் போய்கிட்டே இருக்கும், அதில் போயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவும், இது ஒரு லைனப் பிடிச்சி போயிருக்காங்க, அந்த லைனப்பில் கரெக்டாக போயிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் இருக்குது.
இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான நம்மளுடைய ரிவ்யூ. இந்த